வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். சில காரணங்களால் காணொளி தொடர முடியல. இந்த தொய்வு இன்னும் சில நாட்களில் சரியாகிவிடும் என்று நான் நம்புகிறேன். சரி, இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்? காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே திரையநேரி என்று அழைக்கப்பெற்ற தென்னேரி கிராமத்தில் உள்ள சோழர் காலத்து ஆபத்சகாயீஸ்வரர் கோவிலைத்தான் இன்று காணொளியாக பார்க்க போகிறோம். கொடிமரம் இல்லாமல் பலிபீடம் நந்தியும் ஒரு தனி மண்டபத்தில் இங்கே காண முடிகின்றது. என்னோட காணொளியின் பயணம் தொடர உங்களோட அன்பும் ஆதரவும் தேவையாக இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவிலின் அடித்தளமானது முப்பட்டை குமுதத்துடன் காணப்படும் பாதபந்த அதிட்டானம் என்ற அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளது. அதுபோக முகமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்ற அமைப்பிலும், பிரஸ்தரம் வரை நாகரமாகவும், அதன் மேலுள்ள விமானப்பகுதி கஜபிருஷ்டமாகவும் காணப்படுகின்றது. அதாவது தூங்கானை மாடம் என்று தமிழில் கூறுவார்கள். பொதுவாக தொண்டை மண்டலத்தில் பல்லவர்களால் அதிகமாக கட்டப்பெற்ற வடிவம் இந்த தூங்கானை மாடம். கோவிலின் கட்டிடக்கலை அமைப்பை பார்த்தாச்சு. அடுத்ததாக கோட்டத்தில் உள்ள தெய்வங்களை பார்ப்போம். வாங்க. அர்த்த மண்டபத்தின் தெற்கு புற சுவரில் உள்ள கோட்டத்தில் விநாயகர் இங்கே காண முடிகின்றது. தெற்கு புற கருவறை சுவரில் தக்ஷிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற ஆலமர் செல்வன் காணப்படுகிறார். தக்ஷிணாமூர்த்தியின் கோட்டத்திற்கு மேலுள்ள தோரணத்திலும் ஆலமர் செல்வன் காணப்படுகிறார். விநாயகர், ஆலமர் செல்வன் இவர்களுக்கு இடையில் லிங்கத்தை பூஜிப்பது போன்ற புடைப்புச் சிற்பம் காணப்படுகின்றது. வல்லுநர்கள் இவர்களை முனிவர் போன்ற உருவத்தில் இருப்பது கண்டராதித்த சோழர் என்றும், அருகிலே நிற்பவர் சோழ அரசி செம்பியன் மாதேவியார் என்றும், சிறுவன் போன்ற உருவம் உத்தம சோழனாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர். அதுபோக விநாயகரின் கோட்டத்தில் உள்ள தோரணம் கவனிச்சிங்களா? இங்கு குறுஞ்சிற்பமாக பேரழகு பொழியும் அழகிய பிச்சாடனர் காணப்படுகிறார். அடுத்ததாக மேற்கில் உள்ள கருவறை சுவரில் உள்ள தோரணத்தில் யோக நரசிம்மரும், கோட்டத்தில் மகுடத்திற்கு மேல் குடையும், இரு பக்கம் சாளரமும், கையில் சங்கு சக்கரத்துடன் மகாவிஷ்ணு காணப்படுகிறார். கருவறையின் வடக்குப்புற கோட்டத்தில் நான்முகன் காணப்படுகிறார். நான்முகனுக்கு மேலுள்ள தோரணத்தில் பரமபதநாதர் குறுஞ்சிற்பமாக வடித்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். சண்டிகேஸ்வரர் அவருக்கே உரித்தான இடத்தில் இறைவனை பார்ப்பது போன்று காணப்படுகிறார். வடக்குப்புற அர்த்த மண்டபச்சுவரில் உள்ள கோட்டத்தில் விஷ்ணு துர்கை என்று அழைக்கப்படும் மகிஷாசுரமர்த்தினி காணப்படுகிறாள். பொதுவாக தூண்களில் மாலைத்தொங்கல் அல்லது குறுஞ்சிற்பங்கள் காண முடியும். இங்கு நிறைய குறுஞ்சிற்பங்கள் காண முடிகின்றது. அதில் சிவனிடம் அர்ஜுனன் சண்டையிடம் காட்சி பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக இறைவனை தரிசிக்கலாம். வாங்க. இங்கே வட்ட வடிவான ஆவடையாருடன் பிரம்மாண்ட திருமேனியாக நமக்கு ஆபத்சகாயீஸ்வரர் காட்சி தருகிறார். தெற்கு நோக்கி அமைந்த சன்னதியில் அம்பாள் நமக்கு ஆனந்தவல்லி உருவாக காட்சி தருகிறாள். அடுத்ததாக கல்வெட்டுகளில் உள்ள செய்திகளை பார்க்கலாம். வாங்க. கல்வெட்டுகளில் இறைவனை திருவனந்தீச்சுரமுடைய மகாதேவர் என்றும், இவ்விடத்தை உத்தம சோழன் காலத்தில் உத்தம சோழ சதுர்வேதி மங்கலம் என்றும், குலோத்துங்க சோழன் காலத்தில் வளநாட்டு திரையனூரான
குலோத்துங்க சோழ சத்துர்வேதி மங்கலம் என அழைக்கப்பெற்றதாக கூறுகின்றது. வீரராஜேந்திரன் தொடங்கி முதலாம் குலோத்துங்க சோழன், இரண்டாம் குலோத்துங்கன், மூன்றாம் குலோத்துங்கன், இரண்டாம் ராஜாதிராஜன், சுந்தரபாண்டியன் என்று கல்வெட்டு பதிவுகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. இதில் இறைவனுக்கு அணையா விளக்கு எரிக்கவும் அமுது படைக்கவும் பொன்னும் பொருளும் நிலமும் தானமாக கொடுத்த செய்திகள் காணப்படுகின்றது. இக்கோவிலானது கல்வெட்டின் மூலமாக முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கூறினாலும், ஒரு சாரார் இக்கோவிலானது செம்பியன் மாதேவியார் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. எது எப்படியோ இக்கோவிலானது மக்களால் பார்க்கப்பட வேண்டிய பொக்கிஷம். நேரம் கிடைத்தால் நீங்களும் நேரில் சென்று காணுங்கள். இதுவரைக்கும் குக்வித் பெபிமா என்ற பெயரோடு இயங்கி வந்த இந்த சேனல் பெயர் மாற்றம் பெறவுள்ளது. அடுத்து இன்னொரு காணொளி தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.